இந்த வீடியோவில் பாக்ஸிங் டே மேட்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடுக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் விஜயஹசார திரப்பி ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அதில் டாஸ் ஜெயித்த ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறதா சூஸ் பண்ணாங்க. களமிறங்கிய தமிழ்நாடு 44 விக்கெட் போயிருந்த நிலமையில் தினேஷ் கார்த்திக்கும் பாபா இந்திரஜித்தும் சேர்ந்து 200 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு டீம் ஸ்கோரை 314 ரன்னு கொண்டு போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து 315 அடித்தா வெற்றிங்கிற இலக்கோடு களமிறங்கிய ஹிமாச்சல் பிரதேஷ் 298 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருந்துச்சு 47 ஓவரில். அப்போ வெதர் கண்டிஷன் காரணமாக மேட்சை அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஸ்கோர் ரேட்டிங் அடிப்படையில் ஹிமாச்சல் பிரதேஷ் 11 ரன் வித்தியாசத்தில் தமிழ்நாடை தோக்கடிச்சு தான் முடிவு பண்ணிட்டாங்க. இதனால் ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபஸ்ட்டு டைமாக விஜயஹசார திரப்பி கப் அடிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்சாக இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆஷிஸ் டெஸ்ட் 3rd டெஸ்ட் நடக்குது. அதில் டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இங்கிலாந்து வழக்கம் போல் எல்லா விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. ரூட் மட்டும் அதிகபட்சமாக 50 ரன் எடுத்திருந்தார். டீம் ஸ்கோர் 185 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா 61 ரன்னுக்கு 1 விக்கெட்டுக்கு இழப்பு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியா மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இதில் டாஸ் ஜெயிச்ச விராட் கோலி ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் பண்ணுற மாதிரி தேர்வு செஞ்சார். அதில் 266 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிருக்கு இந்தியா. கேஎல் ராகுல் தன்னுடைய சதத்தையும் அஜன் கே ரஹேனே 40 ரன்னோடையும் களத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோ கபடியில் தான் பார்க்க போகிறோம். குஜராத் ஜெயின்ஸுக்கும் தபாங் டெல்லிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இதில் 24-24 கணக்கில் மேட்ச் ட்ராவாயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.